இன்றைக்கி நம்ம மீந்து போன பரோட்டாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம், அதோட கருவேப்பிலை, இது ரெண்டும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம இந்த சாப்பரில் போட்டு நல்லா அரைச்சி நசுக்கி வச்சுருக்கேன் தக்காளி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்க போகிறோம். பரோட்டாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் பரோட்டா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பரோட்டா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பரோட்டா கம்மியாக இருக்குன்னா இது கூடவே கேரட் பீன்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்து வதக்கிட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதாமோ அதோட அளவை வந்து அதிகப்படுத்தலாம். ஃபைனலாக முட்டை சேர்த்து இறக்குனிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோதான், இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.